ரஹீமுக்கு இத்தனை எட்டு தையல் இருக்கு. அப்போ இவ்வளவு இன்ஜுரி இருக்கும் போது நீ எப்படி ஃபைனல் சிக்ஸ் பார்ட் டூ போடலான்னு வழக்கறிஞர் சட்டம் தெரிஞ்சதுனால கேட்பாங்க. இது அங்க என்ன ஆயிரும்? எனக்கிட்ட நீ சொல்லாண்டா, எங்களுக்கு நாங்க போலீஸ், நாங்க அரசு அதிகாரி. அரசு அதிகாரிக்கு என்ன தெரியும்? சட்டம் என்ன அடித்தால் என்ன செய்ய வேண்டும்னு அவங்க புக்கை பார்த்து தான் என்னது எஃப்ஐஆர் போடுவாங்க. வக்கீல் அப்படி கிடையாது, சட்ட புக்கை படிச்சு சிஆர்பிசியும் உங்களுக்கு ஐபிசியும் படிச்சுட்டு வந்து சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க, சட்ட எல்லா ஆக்டும் தெரிஞ்சனால நம்ம அந்த சட்டப்படி போடணும்னு நம்ம என்ன செய்வோம், வாதம் செய்வோம். இதுதான் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாரும் நீங்க வீடியோல எல்லாருமே பார்த்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் பிள்ளைக்கு அடிபட்டு இதே மாதிரி ஒரு அடிபட்டு கண்ணு போயிருந்தா, ரைட் சைடு ஒரு இந்த கண்ணே போயிருந்தா என்ன ஆகும்? திரும்ப வாங்கி கொடுக்க முடியுமா? நீ அடிச்ச நீங்க பத்து பேரை அடிக்குதே இல்ல, எஃப்ஐஆர் மட்டும் எதுக்கு? இது ஒரு ஐவாஷ் தானே, நீ உடனே டிஸ்மிஸ்மெண்ட் ஆகுன. யார் நீ வச்சுட்டு இருக்க? ஏற்கனவே திரும்ப அந்த இதுல திருமங்கலம் காவல் நிலையத்துல ஒருத்தன் ரமேஷன் ஒருத்தன் ஒரு சொத்தை பறிச்சதுக்காக ஒரு அக்யூஸ்டா சேர்த்த ஒரு ஒரு குற்றவாளியை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் ஒரு ஆறு ஏழு போலீஸ் இவன் எல்லாம் சரவணன். ஆமா, ஏசி இன்ஸ்பெக்டர் சரவணன், ஏசி என்ன விஜயகுமார், எந்த இதெல்லாம் அவன் எல்லாம் எல்லாம் என்ன எங்க போயிடுறான்? அடுத்து அவுட் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் போயிட்டு இவங்களால என்ன செய்ய முடியல, பிடிக்கவே முடியல. இதுல எட்டு படை அமைச்சு ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கொம்பு வச்சு குத்து குத்துன்னு குத்தி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு காவல்துறை மட்டும் ஏன் இப்ப இருக்காங்கல்ல, காயம் இருக்குல்ல, ரிமாண்ட் பண்ணு, முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. நீ மட்டும் ஒன்பது பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது, புதிய காவல் ஆய்வாளர்கள் அனுமதிக்கப்பட்ட, பழையவன் எங்கடா போனான், எங்க போனான் பழைய அந்த போலீஸ் அடித்த கொம்பச்சு அடித்தவனும் எல்லாம் அந்த ஒன்பது பேரை எங்கே போனாங்க? இல்லை எங்கே போனாங்க? அவங்களாம் எஸ்கேப்பா அமெரிக்கா போயிட்டாங்களா? ராத்திரி வருது ஃப்ளைட் எடுத்து விட்டாங்களா? ஒரு ஆளே அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா? இல்லை அந்த பைப்பை வச்சு அடித்த ஏதாவது ஒரு பேர் அரெஸ்ட் பண்ணி இருமாண்டு. அப்போ காவல்துறை இவ்வளவு தூரம் என்ன எப்படி இருக்குது? இல்லை எப்படி இருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா வழக்கு பதிவு செய்யதோட ஆ எங்களுக்கும் காவல்துறைக்கும் கருத்து வேறுபாடுங்களே கிடையாது. நாங்க வந்து இப்ப என்ன அடிச்சதுக்கு நீ வந்து மாஸ்க் போடல, நீ ஃபைன் கட்டிட்டு தான் போனோம்னா கட்டி தான் போய் ஆகணும். ஏன்னா இதுல ஒன்று ஒன்று இதுல நான் தான் சொல்றேன், இது ஒரு ஜென்னா நாட்டில் கண்டிப்பா நீங்க வந்து ஃபைன் போடலைன்னா என்ன செய்ய முடியும்? இல்லை நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதில் அதில் ஒன்று கண்டிப்பாக வந்து அந்த அதுக்கு வழக்கறிஞர் பெரிய ரெண்டு கொம்பு வச்சிருக்கு போலீஸ் கொம்பு அந்த இதில் சொல்ல. இப்போ நேற்று நீங்கள் இது வீடியோ அவன் அந்த பையன் வந்து இது இல்லைன்னா வெளியே வருமா சீக்கிரட்டு? அவன் நம் இதை வந்து அந்த ஜன்னலில் வச்சனால மட்டும்தான் அந்த வீடியோ என்ன கிடச்சி கிளிப்பிங் இல்லைன்னா கிடைக்குமா இல்லையா? அல்ல இல்லைன்னா அந்த சாத்தங்குளத்தில் நடந்த மாதிரி வீடியோ எல்லாமே போயிடும். நாங்கள் நேற்று நாங்கள் ஆல் இந்தியா அட்வொகேட் ஃபெடரேஷன் சார்பாக நேற்று ஹியூமன் ரைட்ஸில் நான் ஜெயித்திருந்த சாரை பார்க்குறோம். நேற்று பார்த்து மனு கொடுத்துருக்கோம் மனித உரிமைத்துறை ஆணையத்தில், கொடுத்துக்கிட்டு வந்தவொடனே நானே வந்து புளியந்தோப்பி டிசிட்ட கேட்குறோம், என்ன சார் இவ்வளோ தூரம் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க, எங்கே உங்கள் போலீஸ் ஒன்பது வரையும் காணோம், எவனையும் ரிமாண்ட் பண்ணலையேன்னு. சார் அங்கேயும் வீடியோ போச்சு சார், எல்லா சிசிடிவியும் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாமே பழுதாகி போச்சுன்னு சொல்கிறாரு. நேற்று நீங்கள் ஈஸ்வரன் டிசி சார் சொல்கிறாரு, நானே ஃபோனில் நாங்களே கேட்குறோம். கேட்டாச்சுன்னா மொத்த சிசிடிவியும் என்ன ஒரு டென் டேஸ் முன்னாடியே என்ன இவங்க அடித்து இப்படி ஒரு கேஸ் வரும்னா முன்னாடியே எல்லாத்தையும் உருவி போட்டுருவாங்களா? இல்லை செட்டப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க? இல்லை ஒன்றுமே இயங்காது அந்த சிசிடிவிலாம் காவல்துறை காவல் நிலையத்தில் ஒன்றுமே ஓடாது போல இருக்க. ஒரு என்ஜினியர் படித்த ஒரு பையனை காவல்துறையினர் வந்து வழியில் சேர்க்குறாங்க, மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை போடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டாச்சுன்னா அவன் ஃபைனை போட்டிருக்காங்க, அவன் ஃபைனை ₹500 கட்டிடுறேன்னு சொல்கிறான். உடனே நீ போடாத இருந்ததுக்கும் உனக்கு மேலே வழக்கு வழக்கு அப்படின்னா சட்டத்திலே அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் ஆக்டில் இல்லாத ஒரு சட்டத்தின் மேல் வழக்கை பதிவு செய்து ஓன் பைலில் விட்டுருக்காங்க. கடைசி நீ போய் கோர்ட்டில் போய் பண்ணு, ஏ இப்படி எங்கேயா மாஸ்க்குக்கு எங்கே ஒரு சட்டம் இருக்குன்னு உள்ள கேள்விக்குறி வருது. இப்படி அந்த லெவலில் தான் போலீஸ் வந்துட்டு இருக்கு. அவனுக்கு பேரில் இந்த கேஸ் போட்டனால அவனுக்கு பேரில் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு அப்ளை பண்ணியிருக்கான், அந்த வேலையும் கிடச்சிச்சு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியில். அந்த இதுக்காக கடைசி இந்த ஒரு மாஸ்க் கேஸுனால உன பேரில் வழக்கு இருக்குது. இதை உடனே என்ன செய்யலாம், அந்த கம்பெனிக்கு நீ எந்த கம்பெனி ஐடி கார்டை கொடு, இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கி கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே உடனே வழியாக அவனுக்கு வேலையும் பறிக்கப்பட்டது. கடந்த வாரம் கொடுங்கயிர் காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவன் ஒரு ரஹீம் என்ற ஒரு இளைஞன் மாஸ்க் போடவில்லை என்று காவல்துறையினர் வழிமறித்து கேட்டுள்ளனர். அவனும் மாஸ்க் நான் மூக்கில் போடவில்லை, தாத்து வைத்துள்ளேன் என்று ஒரு பதிலை சொல்லியுள்ளான் சட்டக்கல்லூரி மாணவன் என்றும் ஒரு மரியாதை நிமித்தமாக எஸ்கியூஸ் செய்து விட்டிருக்கலாம் காவல்துறையினர் நினைத்தால்.
ஆனால் அவர்கள் இன்னைக்கு எல்லாருமே வீடியோ எல்லாரும் பார்த்துட்டாங்க, தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டாங்க. ஏன்னா காவல்துறையினர் ஒரு பக்கம் வந்து உண்மையிலேயே காவல்துறை மதிக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இன்று சைலேந்திரபா டிஜிபி அவர்கள் வந்த பிறகு இந்த ரவுடிகளை எல்லாம் ஒழித்து பல நல்ல விஷயங்கள் செய்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சரும் அதற்கு ஏற்றாப்போல் நல்ல நல்ல பல விஷயங்களை செய்து வருகிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் ஒரு சில காவல் நிலையங்களில் இது போன்ற ஒரு பைப்பை வச்சு ஏற்கனவே சுமார் 2 வருடத்துக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமது சாத்தாங்குளத்தில் என்ன நடந்தது. தந்தை மகனை எப்படியெல்லாம் இந்த கொம்பு வச்சு குத்தி ரெண்டு உயிர்களை பறித்தார்கள். அதே போல் இந்த மாணவன் இல்லைன்னா ஃபைனை கட்டி நீ யாராவது ஒரு சொந்தக்காரன் அப்பா அம்மா வர்ற வர உட்காரு, ஃபைன் கட்டினா தான் உன்னை விடுவேன்னு சொல்கிறதில்ல தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் விட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய பைப்பு, இப்போ இவங்களே வந்து அங்கே கத்தி கப்படெல்லாம் இவங்க இந்த காவல் நிலையங்களில் வச்சுருப்பாங்களான்னு இல்லை, இப்போ எவனும் விசாரணைக்கே போக முடியாது போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு பைப்பை வச்சுக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க 3 நாள் காவல்துறையினர். இதில் வந்து அந்த காவல் ஆய்வாளர் நஜீமா இதெல்லாம் வந்து நிச்சயமாக என்ன செய்யணும், இவங்களை வந்து இப்போ வந்து அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டுள்ளது. எஃப்ஐஆர் பதியப்பட்டால் மட்டும் போதாது, உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து இவங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு கோரிக்கையாகும். இது நடக்கவில்லை என்றால் நாங்கள் வரும் திங்கட்கிழமை தமிழக முதலமைச்சரை நேரில் சந்திப்பதற்காக நாங்கள் மெயில் விட்டுள்ளோம். அனுமதி கிடைத்தாலும் சரி, இல்லை சிஎம் செல்லையாவது நாங்கள் புகாரை கொடுத்து டிஜிபி அவர்களை நேரில் சந்தித்து முறையிட உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல் சம்பவங்கள் இனி மேலால் தமிழகத்தில் எங்குமே நடக்கக்கூடாது என்பது அகில இந்திய வழக்கறிஞரின், பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இப்போ சட்டக்கல்லூரி மாணவனுக்காக பேசுகிறேன் நினைக்கூடாது, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நீ விசாரணை என்ற போர்வையில் விசாரிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ பாட்டியோட நீ சமன் கொடு, சமனை கொடுத்து வந்த பிறகு நீ வந்து நீங்கள் என்ன வேணால் விசாரிச்சிடலாம். இது அதை விட்டு விட்டு நீங்கள் வந்த ஏனா தோனா பார்த்து நீ உள்ளே இருந்து அவ்வளோ பெரிய, அப்போ நீங்கள் வந்து இப்போ ரவுடியோட மிச்சமாக இருக்கான், ரவுடி தான் இடுப்பில் கத்தியை வச்சுருப்பான் கப்படா வச்சுருப்பான். அதே மாதிரி ஏற்கனவே டிஜிபியும் நம்ம சென்னை மாநகர ஆணையாளர் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, எந்த காரணம் கூட நீங்கள் உங்களுக்கு அது கம்புகள் கத்து லத்தி கூட உங்கள் கையில் இருக்கக்கூடாதுன்னு. இவன் இந்த காவல்துறையில் இந்த காவலர் வந்து இவ்வளவு பெரிய பைப்பை வச்சுட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறாப்புல இதெல்லாம் வந்து, அப்போ இதை போல் உங்கள்கிட்ட என்னென்ன வெப்பன்ஸ் இருக்குன்னு உடனடியாக தமிழக முதலமைச்சரும் இதை வந்து நம்ம டிஜிபி அவர்களும் சிட்டி கமிஷனர் எல்லாருமே சேர்ந்து எந்தெந்த காவல் நிலையத்தில் என்னென்ன ஆயுதங்கள் காவல்துறையினர் பதுக்கி வைத்துள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து எந்த ஒரு இப்போ ஒரு கொலைக்காரன் இருக்கான், அவன் ஒரு அக்யூஸ்டை நீங்கள் கஸ்டடி எடுத்து நீங்கள் வந்து அவங்க அடிக்கிறீங்க, கையை ஒடிக்கிறீங்க, கால் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்யலை, இதுக்கு உள்ள என்றே ஆகலை, எங்களுக்கு அது தேவையில்லை. அது வந்து அவன் தவறு செய்தவனே நீங்கள் அடித்தாலும் அதை பற்றி கேட்பதற்கு யார் பொதுமக்களும் யாரும் வருவதில்லை, வழக்கறிஞர்களும் வருவதில்லை. இதை விட்டுக்கிட்டு அதே போல் இந்த வழக்கு சில இது இந்த மாதிரிப்பட்ட அசம்பாவிதம் நடக்கும் காரணமாக பள்ளிக்கூரணையில் ஒரு காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் உள்ளே வர கூடாதுன்னு ஒரு சிலிப்பை கதவுல ஒட்டி போர்டில் ஒட்டி வச்சுட்டு இப்படி ஒரு பம்மாத்து காட்டும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில ஆய்வாளர்களையும் சரி அந்த காவல் நிலையங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் இதே போல் நிலைமை நீடித்தால் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு அரசுக்கு எதிராகவும் இந்த நமது காவல்துறைக்கு எதிராகவும் பல கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது வந்து புதிதல்ல, அதனால யாரையும் வந்து என்ன செய்யுங்க, சட்டப்படி உங்களுக்கு விசாரிக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்குது என்றால் அதை வந்து நீங்கள் அந்த யார் குற்றவாளி புகார் கூறிய குற்றவாளியை நீங்கள் நேரடியாக அழைத்து நீங்கள் எப்படி வேணாலும் நல்ல விசாரணையில் அவன் குற்றவாளி என்று தெரிந்தால் மட்டுமே உங்களது அடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தான் சட்டத்துறை இருக்கிறது. நீதித்துறை எதுக்கு, நீ எஃப்ஐஆரை போட்டு ரிமாண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து நீ சட்டம் அந்த நீதித்துறை வந்து அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க போகுது, அதுக்கு தானே நீதித்துறை இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இது கட்ட பஞ்சாயத்தோட முடிச்சா ஆகிப்போச்சு. அதே போல் தான் இன்று காவல்துறையில் சுமார் 50% மேல் எந்த ஒரு சின்ன ஒரு புகார் கொடுக்கப்பட்டாலும் அங்கேயே முடிக்கப்படுகிற வரவேற்கத்தக்கது, கோர்ட்டுக்கு அவங்க அலையாண்டா இது. ஆனால் அது வந்து நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது தான் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் நாங்கள் எங்களது கோரிக்கையை தவிர இது நேர்மையாக நடப்பது கிடையாது. எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஒரு நீதியும் காசு இல்லாதவனுக்கு ஒரு நீதி அநீதியமாக கிடைக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க. அதனால் காவல்துறையினர் ஒரு சில இதில் நல்ல காவல்துறையினர் இருக்கிற எல்லாரையும் நம்ம சொல்லலை. இன்னும் வந்து உங்களுக்கு இந்த ரவுடி ஒழிப்பில் எல்லாம் இந்த காஞ்சிபுரம் நாமளே பார்க்குறோம். ஒரு இந்த படப்பை குணா இந்த ஒரு ரவுடியும் மற்ற ஒரு ரவுடியெல்லாம் எங்கள் ஹரியானாவில் போய் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இன்னும் 10 பேர் 20 பேர் கொலை பண்ணவன் எல்லாம் ஒழிச்சு ஓடுறவன் எல்லாம் இந்த அரசும் இந்த காவல்துறையும் என்ன செய்கிறது, அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை இருக்காங்க. அங்கேயும் பாருங்கள் 25 இந்த படப்பை குணா 25 காவல் அதிகாரிகள்
பின்னாடி துட்டை வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக செயல்பட்டுருந்துருக்காங்க. அவர்களையும் இவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் மீதும் உடனே டிரான்ஸ்ஃபரு துறை ரீதியான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதனால் நாங்கள் ஒரே ஒரு இதுகம், நீங்கள் இந்த மாஸ்கை வச்சு அரசியல் நடத்துவதும், மாஸ்கை வச்சு நீங்கள் என்ன உண்டோ சட்டப்படி நீங்கள் ஒன்று வயலில் வந்தால் ஃபைன் போடுது, அது உங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அனுசரித்து தான் பொதுமக்களையாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த உங்களுக்கு எங்களுக்கு அளவு மீறின எங்களுக்கு ஃபைன் போடக்கூடிய எங்களுக்கு சட்டத்தில் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்கு, எங்களுக்கு கொடுத்துருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கொடுக்கல பரவாயில்ல. அப்படி என்றால் நாங்கள் எங்கள் பொதுமக்களின் பணத்தில் தான் இவர்களுக்கு என்ன இருக்குது, சம்பளமே வருகிறது. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்காத இந்த காவல்துறையினர் இருக்கலாம். அதனால் அந்த மாதிரிப்பட்ட இதுகளையும் இவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அதே போல் நமது இன்று எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சுற்றறிக்கை என்று சுற்றறிக்கை அனுப்பி இன்று எல்லா வழக்குகளுமே விசியில் நடக்கிறது, வீடியோ கான்ஃபரன்ஸில். இது வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்தவரை நேரடி விசாரணை தான் பொதுமக்களுக்கும் பொருந்துமே தவிர, எந்த ஒரு வழக்கையும் இப்போ விசி என்று சொன்னால் இன்று ஒரு பாக்ஸில் ட்ராப் பாக்ஸில் போட்டு அதை வந்து திரும்ப அவங்க நாலு நாள் ஐந்து நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து தான் திரும்ப எஸ்ஆர் நம்பர் ஆகி திரும்ப ஒரு பெர்மனன்ட் நம்பர் ஆகி இதெல்லாம் வந்து சுமார் நம்பராவுக்கே பத்து நாள் போயிடுது. இதனால் ஒரு அவசர வழக்கை வந்து எந்த காரணம் கொண்டும் என்ன செய்ய முடியலை. ஒரு அவசர வழக்குக்காக ஒரு எனக்கு ஒரு இன்னொரு லேண்டில் ஒரு டிஸ்பியூட் ஆகி போச்சு, ஒரு ஸ்டே வாங்கணும், ஒரு அது சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஏபி வாங்கணும், ஒரு முன்ஜாமீன் வாங்கணும், இதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு இல்லாத காரணத்து வர ஒன்றுமே அவசரத்துக்கு நடைமுறைக்கு ஆகவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் எங்கள் நீதியரசர்கள் எல்லாம் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமே விசி ஓரளவு நடைபெறுகிறது, வீடியோ கான்ஃபரன்ஸ். மற்ற கீழமை நீதிமன்றங்களில் எல்லாம் கேட்டை இழுத்து பூட்டிட்டு வழக்கறிஞர் சங்கமும் திறக்கவில்லை, வழக்கறிஞர்களும் உள்ளே போக முடியலை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ஜாயின்மெண்ட் ஆயிரும், நம்பர் ஆயிரும், அடுத்த டேட் ஆயிரும், நீங்கள் டேட்டை வந்து இ கோர்ட்டில் பார்த்துருங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அவசரத்துக்கு ஒரு கேஸுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போனோன்னா நீங்கள் வந்து விசியும் ஒழுங்காக அங்கே பார்த்தா நெட்டும் இருக்காது, இவன் எங்கே போயிருப்பான். நேற்று கூட விழுப்புரத்தில் பார்த்தா ஒரு வழக்கறிஞர் கொடி பிடிச்சிட்டு உடனே தரா தரா தரேன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. ஏன்னா வழக்கறிஞர் இப்போது அரசை பொறுத்த போகிற இதோ இருக்கு செக்ரட்டரியேட்டு, இதை இருக்க செக்ரட்டரியேட்டில் 100% என்னென்ன அரசு ஊழியர்கள்லாம் சமூக அரசு அறிவித்துள்ள சமூக வழிமுறைகளை பின்பற்றி மாஸ்க்கு என்ன எல்லாம் உண்டோ அதை பின்பற்றி எல்லா அரசு ஊழியர்களும் வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீதித்துறைக்கு மட்டும் என்ன இதில் ஒரு தனி விதிவிலக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்னும் இப்போ 100 கேஸ் லிஸ்ட் ஆகுதுன்னா அந்த லிஸ்ட் ஆகிற வழக்கறிஞரை வந்து கொரோனா 2 டோஸ் ஊசியும் போட்டிருக்கா என்று பார்த்துக்கிட்டு நீங்கள் உள்ள அலோவ் பண்ணுங்க. அதுதானே உங்கள் வேலை, அதுக்கு தானே உங்களுக்கு நீங்கள் வந்து போலீஸ் பெரிய பெரிய போலீஸ் போட்டேஷன் வச்சுருங்க, எல்லாரும் வச்சுருங்க. அங்கே சேம்பரில் போனால் சேம்பரில் கிளைண்ட் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இன்னும் நீதித்துறை வந்து தான் தோணித்தனமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது, பல பேருக்கு அறிவுரைக்கு வரும் நீதிமன்றம். அப்போ வழக்கறிஞர்கள் மட்டும் என்ன இந்த விதிவிலக்கா என்ன, வழக்கறிஞர்கள் மட்டும் அப்போ அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் கிடையாதா? இப்போ அரசு ஊழியருக்கும் சம்பளம் வருது, உங்களுக்கும் சம்பளம் வருது, கோர்ட் ஊழியர்களுக்கும் சம்பளம் வருகிறது. இவர்கள் வந்து இந்த கோர்ட்டை மூடி நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ், அது வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் ஒரு சில சீனியர் எம்பிஏயை சேர்ந்த ஒரு சில சீனியர் அட்வொகேட்டுகளின் அவர்களின் வற்புறுத்தல் தான் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸை வைத்துக்கொண்டு அவர்களும் வீட்டில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் நாங்களும் இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. நீதியரசரிடம் நாங்களும் மயில் மூலம் சொல்லிவிட்டோம், நேரையும் போய் சொல்லிவிட்டோம். நீங்கள் நிச்சயமாக வழக்கறிஞர்கள் நேரடியான விசாரணைக்கு எங்களுக்கு ஆதரவாதற்கு உடனடியாக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று அவர்களும் இல்லை பாவுக்கெல்லாம் கொரோனா வந்து கொண்டிருக்கிறது, கொரோனா தான் அரசு எல்லாருமே அரசு சொல்லும் பின் வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம், எல்லா பொதுமக்களும் அது நடந்து கொண்டிருக்காங்க. அதனால் இதை வந்து உடனடியாக நீங்கள் தமிழக அரசும் நாங்கள் நீதித்துறைக்கு இது ஒரு கோரிக்கையாக வைத்து பத்திரிகை மூலம் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை நீதித்துறை உடனடியாக செவி சாய்த்து நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் நாங்கள் வழக்கறிஞர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிமாண்டு, அதே போல் இன்னும் வந்து நீங்கள் நீதித்துறை பெரிய நீங்கள் சமூக இடைவெளியில் வரலன்னு சொல்கிறேன். நீங்கள் அனைத்து நீதிபதிகளும் ஹைகோர்ட்டில் இருக்க நீதிபதி எல்லாரும் சேர்ந்து வழக்கறிஞர் எல்லாம் வாங்க ஒரு பெரிய மெகா கேம்ப் நடத்துகிறோம், நாங்களும் வந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை போட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு மெகா கேம்பும்
இந்த நீதித்துறையின் சார்பில் உள்ள எந்த கேம்பும் நடைபெற்றது கிடையாது. சும்மா இத்தனாம் தேதி ரெண்டு பேர் வந்து ஊசி போடுவாங்க, அந்த இடத்துல ரெண்டு நர்ஸ் இருப்பாங்க, வந்து வளர்க்குறதுல வந்து இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறதே தவிர, இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து முட்டாள்தனமாக மூடி வைத்திருப்பதை நிச்சயமாக அகில இந்திய வழக்கறிஞர்களும் அனைத்து வழக்கறிஞர்களும் எல்லா வழக்கறிஞர்களும் குடும்பங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன. அதனால் இதை கருத்தில் கொண்டு நிச்சயமாக உடனடியாக இந்த நீதித்துறை நீதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். சமூக இடைவெளி நீங்கள் என்னவெல்லாம் ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டர்களை வந்து வழக்கறிஞர்கள் பின்பற்றுவார்கள், அதே மாதிரி வழக்காடியாக உள்ளவர் கிளைண்ட்டுகளும் பின்பற்றுவார்கள். வரும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, செக் பண்ணுங்க. இப்போ எல்லா இடத்துலையும் செக் பண்ணுற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனால் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டிருக்கா, போட்டிருந்தா மட்டும் உள்ள அளவு பண்ணுங்க, அதை செய்யுங்கள் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நிறைய என்ன பாருங்கள், நேற்று ஒரு மதுரை திருப்புவனத்தில் ஒரு சிலைமான் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு என்ஜினியரிங் படித்த ஒரு பையனை காவல்துறையினர் வந்து வழியில் சேர்க்குறாங்க. சேர்த்துக்கிட்டு அவன் மாஸ்க் போடலை, சரி மாஸ்க் போடுற மாஸ்க் மாஸ்க் தானே மாஸ்க் போடலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை போடுறேன்னு சொல்லிட்டு ஃபைனை போட்டாச்சுன்னா அவன் ஃபைனை போட்டிருக்காங்க, அவன் ஃபைனை 500 கட்டிடுறேன்னு சொல்கிறான். உடனே நீ போடாத இருந்ததுக்கும் உனக்கு மேலே வழக்கு வழக்கு அப்படின்னா சட்டத்திலே அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் ஆக்டில் இல்லாத ஒரு சட்டத்தின் மேல் வழக்கை பதிவு செய்து ஓன் பைலில் விட்டுருக்காங்க. கடைசி நீ போய் கோர்ட்டில் போய் பண்ணி ஏ இப்படி எங்கேயா மாஸ்க்குக்கு எங்கே ஒரு சட்டம் இருக்குன்னு உள்ள கேள்விக்குறி வருது. இப்படி அந்த லெவலில் தான் போலீஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா போலீஸை வந்து நான் காவல்துறையை வந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் வந்து ஏன்னா எல்லாருமே நாங்களும் பல டிசியை பார்க்குறோம், ஏசியை பார்க்குறோம், எல்லாரும் பல பல சுமார் 90% நல்ல நண்பர்களும் இருக்காங்க, நல்ல ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில இந்த மாதிரிப்பட்ட மோசமான காவல்துறையில் இருக்கவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் இந்த நேரடியாக கண்டுபிடித்து ஆமாம் இது பாருங்கள், அந்த ஒரு என்ஜினியரிங் படித்த பையனுக்கு ஒரு அவனுக்கு பேரில் இந்த கேஸு போட்டனால அவனுக்கு பேரில் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு அப்ளை பண்ணியிருக்கான், அந்த வேலையும் கிடச்சிச்சு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியில். அந்த இதுக்காக கடைசி இந்த ஒரு மாஸ்க் கேஸுனால உன பேரில் வழக்கு இருக்குது. இதை உடனே என்ன செய்யலாம், அந்த கம்பெனிக்கு நீ எந்த கம்பெனி ஐடி கார்டை கொடு, இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டை வாங்கி கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே உடனே வழியாக அவனுக்கு வேலையும் பறிக்கப்பட்டது. இப்போ அந்த வேலைக்கும் போக முடியலை. அப்போ இது வந்து ஒரு அப்பாவித்தனம், ஒரு ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே ஒரு டெமோக்ரஸி கண்டி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பாவித்தனமான அவன் ஒரு படித்து ஒரு வேலைக்கு போகிறவனுக்கு வேலை கூட ஒரு மாஸ்க்குனால நான் போடணும்னு சொல்ல 100% மாஸ்க் போடணும். அதில் ஒன்றும் அரசின் வழிபாட்டுக்கு நம்ம இதை வந்து விதிமுறையை மீறி அது வக்கீலாக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி பொதுமக்கள் எல்லாருமே அந்த தடுப்பு இதுகளை வந்து என்ன செய்யணும், பின்பற்றணும். அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இதுகளை வந்து என்ன செய்யலாம், ஒரு அப்படின்னா அவங்க பிள்ளைய போல இதை அதை 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 வந்து என்ன செய்யணும், பின்பற்றணும் காவல்துறையினர் தான் சொல்கிறோம். இப்போ அந்த ரஹீம் சட்டக்கல்லி அந்த பாருங்க கண்ணில் வந்து 10 தையல் யாரும் எல்லாரும் நீங்கள் வீடியோவில் எல்லாருமே பார்த்துட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவன் பிள்ளைக்கு அடிபட்டு இதே மாதிரி ஒரு அடிபட்டு கண்ணு போயிருந்தா ரைட் சைடு ஒரு இந்த கண்ணே போயிருந்தா என்ன ஆகும், திரும்ப வாங்கி கொடுக்க முடியுமா? நீ அடித்த நீங்கள் 10 பேரை அடிக்குதியா இல்லை, 9 பேரை சேர்ந்து அடிக்குதியா, அடிக்கலாம் இது இல்லை. அந்த மாதிரிப்பட்ட இந்த மாதிரிப்பட்ட அநாகரிகமான இதுகளை செயல்களை காவல்துறை செய்வர் இதை வந்து இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தாழ்மையான கருத்தாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அந்த இந்த மாதிரிப்பட்ட இதே போல் இன்னும் காலையில் கூட இந்த இதில் அரக்கோணம் அரக்கோணம் கோர்ட்டில் ஒரு வழக்கறிஞர் ஏதோ இந்த ஒரு சின்ன அவங்க சமுதாயத்தில் ஒரு பிரச்சனைக்காக ஒரு மனு கொடுத்துருக்காங்க. காலையில் அங்கே உள்ள கலால் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அரக்கோணத்தில் ஒரு 4 மணிக்கே ஒரு 10 பேர் ஒரு வழக்கறிஞர்னு பார்க்காத ஒரு சமனை கொடுத்துருக்கலாம். காலையில் 4 வண்டியில் போய் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. இன்னும் அது ஒரு பெரிய இஷ்யூவாகி ஊர் மக்களுக்கு எங்களுக்கு சண்டை இன்னும் காலையில் 4:00 நடந்தது. ஆமாம் எங்கள் ஃபெடரேஷனில் இருக்காங்க இந்த வழக்கறிஞர். இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த இவங்க என்ன தெரிஞ்சு செய்கிறாங்களா செய்ய தெரியாத செய்கிறாங்களான்னு உள்ளது எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கொடுங்கரில் உள்ள அந்த நசீமா மேலே இன்னும் அந்த ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எஃப்ஐஆரோடு நிற்குது. அதனால் உடனடியாக அவரை வந்து சஸ்பெண்ட் அந்த டிஸ்மிஸ் செய்தே ஆகணும் அவங்க அந்த 9 பேருமே. இது எங்களது கோரிக்கை. அதே போல் இந்த எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு சேமல் நிதி 7.5 லட்சம் வந்துட்டுருக்கு, அதை நாங்கள் ஒரு 15 லட்சமாக உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும். சுமார் 100க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கொரோனா நோயால் இறந்துள்ளனர், இவர்களுக்கெல்லாம் ஒரு 50 லட்சம் ரூபா நிவாரண நிதி கொடுக்கணும்னு நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது
எங்கள் அந்த சேம்பரில் எல்லாம் வந்து அதே மாதிரி எங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள சேம்பரில் எல்லாம் வந்து கிளைண்டை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக இந்த நம்ம நீதித்துறை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நீதிமன்ற இந்த இதில் எல்லாம் வந்து ஏற்கனவே லீகல் ஒரு எங்கள் பேப்பர் வழக்கறிஞர்களுக்கும் கோர்ட்டுக்கும் ஈஸியாக இருந்தது தான் இந்த லீகல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த A4 கொஞ்சம் கூட லெந்தாக இருக்கும், கொஞ்சம் கூட இப்போ ஒரு டைப்பிங் என்ன ஒரு இதை எடுத்தாலும் A4 உங்களுக்கு இந்த A4 கொஞ்சம் கூட லெந்தாக இருக்கும், க்ரீன் சீட்டு தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறையை திடீர்னு வந்து எங்கள் அந்த நீதிமன்றங்கள் நீதித்துறை மாற்றி உள்ளது. இப்போ A4 ஒயிட் சீட்டில் தான் நீங்கள் எடுக்கணும்னு. அதனால் இதெல்லாம் வந்து பழைய இதே தொடர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கட்கிழமை நாங்கள் சிஎம் பார்க்குக்கு நாங்கள் மெயில் போட்டிருக்கோம். ஆமாம், அது போட்டிருக்கோம். அந்த அனுமதி கிடைத்தால் சிஎம் மற்றும் டிஜிபியை நேரடியாக சந்தித்து இதெல்லாம் பற்றி நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்க உள்ளோம். அதே போல் எங்கள் தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் அனுப்பியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி அத்துமீறி? இல்லை இல்லை, அத்துமீறினா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். வழக்கறிஞர்கள் அத்துமீறி எந்த எங்க மேடம், ஒரு விஷயம், ஒரு வழக்கறிஞர் உள்ளவ ஒரு சட்டப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு புகார் கொடுக்க போகிறீங்க ஒரு பக்கத்து வீட்டுக்கோ, இதை ரோட்டில் போகும்போது ஒரு தகராறு நடக்குது, ஒரு தகராறு நடக்க ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு சட்ட அறிவு இருக்காது. ஒரு பெட்டிஷன்னா ஒரு செக்ஷனில் மேட் அவுட் ஆகணும்னால் அப்படின்னா வழக்கு பதிய வேண்டும் என்றால் அதில் வந்து என்ன இருக்கணும், இவன் வந்து அடித்தார் என்ன இது இப்படி இத்தனை மணிக்கு என்ன வந்து நெஞ்சில் அடித்தார்னா தவறாக அப்படின்னா தவறாக பேசி என்னை அடித்தார்னு என்ன செய்யணும் அவங்க அது தெரியணும். அந்த பெட்டிஷனில் இருந்தால் தான் வழக்கு பதிய முடியும். அந்த அந்த பெட்டிஷனை வச்சு தான் நாளை கோர்ட்டும் இல்லை ஓ நீ கம்ப்ளைண்ட்லே ஒன்றும் இல்லையே இதில் நீ போட்டிருக்க எஃப்ஐஆருக்கும் இல்லை இல்லை அந்த நீங்கள் போட்டிருக்க எஃப்ஐஆருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னை அடித்து விட்டார் அடித்து விட்டார்ன்னு சொன்னால் ஒரு 506 Part 2 போடுறாங்கன்னா அது மேட் அவுட் ஆகிற மாதிரி பெட்டிஷனில் இருக்கணும். இவராக வந்து காவல்துறைனா வந்து 323-294B 506 இல்லை காயமே இல்லாததுக்கு 307 போட்டுட்டு போனால் ஜட்ஜி ரிமாண்டுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்போ இந்த சட்ட நுணுக்கங்கள் வழக்கறிஞருக்கு தெரியும். ஒரு காவல் அது வந்து தப்புன்னு இல்லை, நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவங்க வரும்போது உண்மையில் என்னென்ன நடந்துன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ட்ராப் பண்ணி உள்ளே கொடுக்கும்போது இது காவல்துறையினருக்கு என்னது அவங்களுக்கு கிடைக்கும் மாம்பழம் நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வழக்கு வக்கீல் வந்தால் இது கிடைக்காது அப்படின்னு உள்ள ஒரு பயம்தான் போலீஸுக்கு. அல்லாத வக்கீல் போய் அங்கே சண்டை போட மாட்டாங்க, சட்டத்தை கேட்பாங்க. எப்போ அவன் அடிச்சிருக்கான், அவனுக்கு காயம் இருக்குது, நீ என்ன ஒரு 75 மட்டும் போட்டு விட்ட, நீ வந்து 307 போடு. அவனுக்கு இத்தனை என்ன இப்போ இந்த பையன் இருக்கான், இப்போ ரஹீமுக்கு இத்தனை 8 தையல் இருக்குது, அப்போது இவ்வளோ இன்ஜுரி இருக்கும்போது நீ எப்படி 506 Part 2 போடலான்னு வழக்கறிஞர் சட்டம் தெரிஞ்சதுனால கேட்பாங்க. இது அங்கே என்ன ஆயிரும், எனக்கிட்ட நீ சொல்லாண்டாம், எங்களுக்கு நாங்கள் போலீஸு நாங்கள் அரசு அதிகாரி, அரசு அதிகாரிக்கு என்ன தெரியும் சட்டம் என்ன அடித்தால் என்ன செய்ய வேண்டும்னு, அவங்க புக்கை பார்த்து தான் என்னது எஃப்ஐஆர் போடுவாங்க. வக்கீல் அப்படி கிடையாது, சட்ட புக்கை படித்து சிஆர்பிசியும் உங்களுக்கு ஐபிசியும் படிச்சுட்டு வந்து சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க சட்ட எல்லா ஆக்டும் தெரிஞ்சனால நம்ம அந்த சட்டப்படி போடணும்னு நம்ம என்ன செய்வோம் வாதம் செய்வோம். இதுதான் அவங்களுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கு நமக்கு தகுதி நமக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு சட்டப்படி வழக்கறிஞர்கள் போகலாம். வழக்கறிஞர் ஆக்டில் தெரியாத ஒரு ஆளுக்காக நாம் வந்து வழக்கறிஞர்கள் கூட ஒரு கிளைண்ட் கூட போகுது 100% ரைட் இருக்கு அட்வொகேட் ஆக்டில். அது இங்கே இல்லைன்னு போலீஸ் அவையில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. சார் இப்போ 506 அது 307 கொண்டு வந்துட்டாங்க, இப்போ அதை போட்டிருக்கு, ஏன்னா இன்ஜுரி இருக்கனால அவங்க 307 வரை போட்டுரு மொத்தம். அது இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு என்னென்னா துறை ரீதியான நீ வரும் எஃப்ஐஆரோட போடாத, எஃப்ஐஆர் மட்டும் எதுக்கு, இது ஒரு ஐவாஷ் தானே, நீ உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆகுன யார் நீ வச்சுட்டு இருக்க. ஏற்கனவே திரும்ப அந்த இதில் நம்ம இவ்வளோ திருமங்கலம் காவல் நிலையத்தில் ஒருத்தர் ரமேஷன் ஒருத்தர் ஒரு சொத்தை பறித்ததுக்காக ஒரு அக்யூஸ்டாக சேர்த்த ஒரு குற்றவாளியை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் ஒரு 6-7 போலீஸு இவன் எல்லாம் சரவணன், ஆமாம் ஏசி இன்ஸ்பெக்டர் சரவணன் ஏசி என்ன விஜயகுமார் எந்த இதெல்லாம் அவன் எல்லாம் எல்லாம் என்ன எங்கே போயிடுறான் அடுத்த அவுட் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் போயிட்டு இவங்களால என்ன செய்ய முடியல பிடிக்கவே முடியலை. இதில் 8 படை அமைச்சு ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கொம்பு வச்சு குத்து குத்துன்னு குத்தி தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஒரு காவல்துறை மட்டும் ஏன் இப்போ இருக்காங்கல்ல காயம் இருக்குல்ல ரிமாண்ட் பண்ணு முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடு, உள்ளே போடாத பின்ன அதென்ன இருக்கு உள்ளே போடணும்ல. அதானே போலீஸுக்கு ஒரு தனிச்சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு தனிச்சட்டம், வக்கீலுக்கு ஒரு தனிச்சட்டமா,
நீ அட்வொகேட் அடி, எவனை வேணும் அடி, அடிக்க பற்றி நான் சொல்ல அடிச்சுட்டேன்ல, நீ எஃப்ஐஆர் பதிச்சார்ஜ் இல்லை, எஃப்ஐஆர் போட்டு அந்த 9 வரை நேற்று நைட்டு ரிமாண்ட் ஆயிருக்கணும்ல, அதானே சரியான அரசு, அரசும் தான் சரியான காவல்துறை. அப்போ இதுக்கே வக்கீல் இல்லைன்னா அப்போ காவல்துறைக்கு ஒரு மாண்பா இல்லை அரசுக்கு ஒரு இதா? இதெல்லாம் அரசு கேட்க வேண்டாமா? எல்லா மீடியாவிலேருந்து தான் வந்துட்டு இருக்குல்ல. நீ மட்டும் 9 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது, புதிய காவல் ஆய்வாளர்கள் அனுமதிக்கப்பட்ட, பழையவன் எங்கடா போனான், எங்கே போனான் பழைய அந்த போலீஸ் அடித்த கொம்பச்சு அடித்தவனும் எல்லாம் அந்த 9 பேரை எங்கே போனாங்க? இல்லை எங்கே போனாங்க? அவங்களாம் எஸ்கேப்பா அமெரிக்கா போயிட்டாங்களா? ராத்திரி வருது ஃப்ளைட் எடுத்து விட்டுட்டாங்களா? ஒரு ஆளே அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா? இல்லை அந்த பைப்பை வச்சு அடித்த ஏதோ ஒரு பேர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டு. அப்போ காவல்துறை இவ்வளவு தூரம் என்ன எப்படி இருக்குது? இல்லை எப்படி இருக்குன்னு எஃப்ஐஆர் பதிவு அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா வழக்கு பதிவு செய்யறதோட? என் போலீஸ்கிட்ட சட்டம் தான் பேசணும் சார். வழக்கு எங்களுக்கும் இப்போ காவல்துறைக்கும் கருத்து வேறுபாடுங்கிறே கிடையாது. நாங்கள் வந்து இப்போ என்ன அடித்ததுக்கு நீ வந்து மாஸ்க் போடலை, நீ ஃபைன் கட்டிட்டு தான் போனோம்னா கட்டி தான் போய் ஆகணும். ஏன்னா இதில் ஒன்று இதில் நான் தான் சொல்கிறேன், இது ஒரு ஜென்னா நாட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைன் போடலைன்னா என்ன செய்ய முடியும்? இல்லை நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? இதில் அதில் ஒன்று கண்டிப்பாக வந்து அந்த அதுக்கு வழக்கறிஞர் பெரிய 2 கொம்பு வச்சுருக்கு போலீஸு கொம்பு, அந்த இதில் சொல்ல. இப்போ நேற்று நீங்கள் இது வீடியோ அவன் அந்த பையன் வந்து இது இல்லைன்னா வெளியே வருமா சீக்கிரட்டு அவன் நம் இதை வந்து அந்த ஜன்னலில் வச்சனால மட்டும்தான் அந்த வீடியோ என்ன கிடச்சி கிளிப்பிங் இல்லைன்னா கிடைக்குமா இல்லையா? அல்ல இல்லைன்னா அந்த சாத்தங்குளத்தில் நடந்த மாதிரி வீடியோ எல்லாமே போயிடும். நாங்கள் நேற்று நாங்கள் ஆல் இந்தியா அட்வொகேட் ஃபெடரேஷன் சார்பாக நேற்று ஹியூமன் ரைட்ஸில் நான் ஜெயித்து சாரை பார்க்குறோம், நேற்று பார்த்து மனு கொடுத்துருக்கோம் மனித உரிமை துறை ஆணையத்தில். கொடுத்துக்கிட்டு வந்தவொடனே நானே வந்து புளியந்தோப்பி டிசிட்டை கேட்குறோம், என்ன சார் இவ்வளோ தூரம் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க, எங்கே உங்கள் போலீஸ் 9 பேரையும் காணோம், எவனையும் உங்கள் ரிமாண்ட் பண்ணலையேன்னு சார். அங்கேயும் வீடியோ போச்சு சார், எல்லா சிசிடிவியும் 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே பழுதாகி போச்சுன்னு சொல்கிறாரு. நேற்று நீங்கள் ஈஸ்வரன் டிசி சார் சொல்கிறாரு, நானே ஃபோனில் நாங்களே கேட்குறோம். கேட்டாச்சுன்னா மொத்த சிசிடிவியும் என்ன இது ஒரு 10 டேஸ் முன்னாடியே என்ன இவங்க அடித்து இப்படி ஒரு கேஸ் வரும்னா முன்னாடியே எல்லாத்தையும் உருவி போட்டுருவாங்களா இல்லை செட்டப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க? இல்லை ஒன்றுமே இயங்காது அந்த சிசிடிவிலாம் காவல்துறை காவல் நிலையத்தில் ஒன்றுமே ஓடாது போல இருக்க, தப்பு இல்லை இது. நாங்கள் ஒன்று நேற்று நீ பிடிச்சல எஃப்ஐஆர் பிடிச்சல ரிமாண்ட் பண்ணு, அந்த போலீஸை தூக்கி அந்த இன்ஸ்பெக்டர் எங்களுடைய அந்த தலைமை காவலர்கள் எல்லாருமே ரிமாண்ட் பண்ணு, பொதுமக்கள் அப்போ தானே காவல்துறை மேலே திருப்தி ஆவாங்க. இப்படி இப்படி வழக்கை போட்டுட்டு 9 பேர் மீது வழக்கு பதிவு, வெளிநாட்டுக்கு ஓட்டம், வெளியூருக்கு ஓட்டம், ஆனால் இப்போ எவன் வேண்டாமோ இப்போ அரசையும் கூட நாங்கள் குற்றம் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வருதா இல்லையா? அதனால் இதை தயவு செய்து நீங்கள் வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் இதை வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும். உடனடியாக இந்த 9 காவல்துறையினரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு பணி அவங்க டிஸ்மிஸ் நடவு அவங்க பணியை எங்கேயுமே செய்யக்கூடாது. அப்படி இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைத்தால் தான் காவல்துறை மத்தியத்தில் ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா எவன் வந்தாலும் நான் அடிக்கலாம், கொம்பே இல்லை பைப்பு, இப்போ பைப்புன்னு இவங்களே உள்ளே கத்தி கத்தியை வச்சு வெட்டி விட்டுருவாங்க போல இருக்க காவல்துறையினர். இது ஒரு பயமாக இல்லை இருக்குது உள்ள, இனிப்போ எங்கே வரையும் போனால் இப்போ ரெடியாக தான் போன போல இருக்குது, எங்கேருந்து வெட்டு வருதோ புத்து வருதோ 10 பேரும் சேர்ந்து அடிக்கிறானோ பாருங்கள் ஒரு ரூமில் கொண்டு போட்டு. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதனால் இது இதனால் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணால் அரசுக்கு தான் கெட்டு பேர், இல்லை ஒன்றும் இல்லை அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையும். அதனால் நல்ல ஒரு தமிழ்நாடு டிஜிபி இருக்கார், அவரின் தலைமையில் நல்ல ஒரு காவல்துறை இயங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரிப்பட்ட கடுப்பாடுகளை களையெடுக்கப்பட வேண்டும். உடனடியாக இவங்க டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.